ஃப்ரெண்ட்ஸ், பார்க்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணலாம். அதோட நம்ம எல்லாம் ஒண்ணா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். எங்க அப்பா பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு வந்தாரு. அப்படியா? எவ்வளவு பெருசு பா? ரொம்ப பெருசு. அதை நான் என் வீட்டு முன்னாடி வச்சு டெக்கரேட் பண்ண போறேன். சரி சரி, அதை எடுத்துட்டு வா, எவ்வளவு பெருசுன்னு பாக்கலாம். இத கொண்டு வரேன். ரோபாபாய், நான் கிணத்துல விழாம நீ தான் என்ன காப்பாத்தின. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீர், நீ இந்த மாதிரி ஆபத்தான வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடாது. நீ இன்னும் சின்ன பையன். தாத்தா, நான் ஒரு ரோபோட். ஒருவேளை நான் பையனா இருந்தா இந்த மாதிரி ஸ்டன்ட்ஸ் நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், பசங்க இந்த மாதிரி ஆபத்தான ஸ்டன்ட்ஸ் என்னைக்குமே பண்ண கூடாதுன்னு. அதனாலதான் தாத்தா, நான் எல்லா பசங்க கிட்டயும் இததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெரி குட். நீ சொன்னா இங்க இருக்கிற எல்லா பசங்களும் கேப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, வாங்க வாங்க. யார் யாரெல்லாம் என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க எங்களோட ட்ரீயை கார்டன்ல தான் டெக்கரேட் பண்ண போறோம். உன்னோட ட்ரீயை நீயே டெக்கரேட் பண்ணிக்கோ. வாங்க, நம்ம பார்க்ல போய் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணிக்கலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. பை பண்டி. இங்க பாருங்க, இன்னைக்கு நாம இந்த ட்ரீயை எப்படி டெக்கரேட் பண்ண போறோம்னா பாக்குறவங்க பாத்துக்கிட்டே இருக்க போறாங்க. இதுல பெரிய விஷயம் என்ன இருக்கு? நான் உடனே பண்றேன். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டம் ஆடம். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டம் ஆடும். எல்லாம் பழையபடி மாறட்டும். நம்ம எல்லாம் சாயங்காலம் மார்க்கெட் போய் கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்றதுக்கான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து டெக்கரேட் பண்ணலாம். என்ன வீர், நான் சொல்றது சரிதானே? சரிதான் இமிலி, நம்ம எல்லாரும் சாயங்காலம் போலாம். சரியா? மேட் மேக்ஸ் டிம்பக்டு, இன்னைக்கு கிறிஸ்மஸ். அதனால இன்னைக்கு நான் ஒரு ஃப்ளைங் ஸ்க்ளட்ஜர் ரெடி பண்ணி இருக்கேன். இது பாக்கறதுக்கு சாண்டா கிளாஸோட ஸ்க்ளட்ஜ் மாதிரியே இருக்கும். அதாவது கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஸ்க்ளட்ஜ் மாதிரி. பாஸ், நானும் இதுல பறக்கலாமா? பாஸ், நீ தான் பறக்க போற டிம்பக்டு, நீ மட்டும்தான். இப்ப எனக்கு பியூட்டிஃபுல்லான ஐடியாஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. நல்லா கேளு. நீ கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்துல வானத்துல பறந்துகிட்டே ஒவ்வொரு வீட்டு மாடியிலயும் காத்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் நீ கிஃப்ட் கொடுப்ப. அதுக்கப்புறமா என்ன ஆகும் பாஸ்? அப்ப வீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்ககிட்ட கிஃப்ட் வாங்குறதுக்காக மாடிக்கு வருவாங்க. அவங்கள ஒருத்தரை நீ இந்த இடத்துக்கு கடத்திக்கிட்டு வந்துரு. அவங்கள காப்பாத்துறதுக்காக வீர் இங்க வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. பாஸ் பாஸ், வீர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இங்க வருவான். ஆனா நம்ம அவனுக்காக கேக் கூட ரெடி பண்ணலையே பாஸ். நீ எதுக்கும் வேலைக்காக மாட்ட டிம்பக்டோ. எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? இந்த இடத்துல அவனுக்கு கேக் ஊட்டுறதுக்காக நான் கூப்பிடல. அவனை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அழிச்சிடுவேன். நீங்க ஜீனியஸ் பாஸ். என்ன பார்த்துட்டு இருக்க டிம்பக்டு? சீக்கிரமா ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணு. சீக்கிரமா பண்ணு. பாஸ் பாஸ் எந்த பட்டனை பிரஸ் பண்றது பாஸ்? இதுவா அப்படி இல்லனா இதுவா? இல்லனா இதுவா பாஸ்? Yeah.
பாஸ், நீங்க பர்மிஷன் கொடுத்தா நானும் போய் எங்க தாத்தாவுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். உங்க உலகத்துல கூட கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்களா? நாங்களும் எல்லா பண்டிகையும் கொண்டாடுவோம். ஜிண்டு, நீ போய் உங்க தாத்தாவை விஷ் பண்ணிட்டு வா. தேங்க் யூ. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும் டம் டம் ஆடம். ஆகா குழந்தைங்களா, உங்க எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாரும் மொட்டை மாடியில இருங்க, ஏன்னா சாண்டா கிளாஸ் பறந்துகிட்டு வருவாரு. வந்து உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் தருவாரு. மறக்காம எல்லாரும் அவங்கவங்க மொட்டை மாடியில இருங்க. நம்ப முடியல, இது எப்படி நடக்கும்? இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. இப்போ நம்ம எல்லாரும் அவங்கவங்க வீட்டு மாடிக்கு போயாகணும். சாண்டா கிளாஸ் பறந்து வந்து நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் தருவாரு. ஆமா ஆமா, வாங்க போலாம். அவர் பறந்துகிட்டே வந்து எப்படி கிஃப்ட் குடுக்கறாருன்னு பார்க்கலாம். வாங்க போலாம், ஜாலியா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் சாண்டா கிளாஸ் கிஃப்ட் தருவாரு, வாங்க போலாம். சந்தேகம் வராது, ஈஸியா இம்லிய தூக்கிட்டு போயிடலாம்னு நினைச்சிருப்பாங்க. நீதானா? என்ன மரியாதையா கீழே இறக்கி விட்டுடு, இல்லனா வீர் உன்ன சும்மா விட மாட்டான். கரெக்ட் இம்லி, நானும் இப்ப வீரை இன்னைக்கு விட போறது இல்ல. விங் சூட் ஆன். விங் சூட் ஆன். வரியா வா வீர், உனக்காக தான் இப்ப நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சின்ன பொண்ணு இவ்வளோ திறமைசாலியாகி இருக்காளே, இந்த பொண்ணுக்கு இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். உனக்கு ஒன்றும் ஆகலல்ல இமிலி. ஓ வீர், நான் நல்லா தான் இருக்கேன். வீர், என்னை காப்பாத்து, என் கை நழுவிக்கிட்டு இருக்கு. பாஸ் சொல்லிதான் நான் இந்த வேலையை செஞ்சேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, என்னை காப்பாத்து. நான் உனக்காக கேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வீர், என்னை காப்பாத்து, விட்டுறாத. அப்படிதான். நன்றி நன்றி வீர், நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் தான். இங்க பாத்தியா, நான் பாசுக்கே தெரியாம உங்களுக்காக கேக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்தா புடி வீர். வீர்
மேரி கிறிஸ்மஸ் வீர், பை பை. உனக்கு என்னாச்சு? உனக்கு எப்படி தீக்காயம் பட்டுச்சு? பறந்துகிட்டே வந்தவன் சாண்டா கிளாஸ் இல்ல தாத்தா, அவன் டிம்பக்டு. அவன் இம்லியே தூக்கிட்டு போயிட்டான். எப்படியாவது நான் இம்லியே காப்பாத்தி ஆகணும். ஓ வீர், தீய சக்தி அழிக்கிறதுக்காக உன்னை நான் உருவாக்கும் போது நான் ரொம்ப நல்ல காரியத்தை தான் பண்ணிருக்கேன்னு நினைச்சேன். ஆனா உன்னை இப்படி எல்லாம் பாக்குறப்ப அப்பெல்லாம் எனக்கு தோணும், நான் மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கும். உன்னை இந்த மாதிரி நிலைமையில என்னால பாக்க முடியாது வீர். தாத்தா, எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க எந்த தப்பான காரியம் செய்யல. சரி, நான் எப்படியாவது இம்லிய காப்பாத்த போறேன். ஆனா நீ எங்க போய் தேடுவ? இம்லி எங்க இருக்கான்னு தெரியாதே. ஏதாவது ஏர்கிராப்ட்ஸ் இல்ல ரோபோட்ஸ் இல்ல வேற ஏதாவது பறக்கிற பொருட்கள் விண்வெளியில இருந்தா அது தன்னோட எனர்ஜி ட்ரையல விட்டுட்டு போயிடும். நாம அந்த எனர்ஜி ட்ரையல தொடர்ந்து போனா எப்படியாவது இம்லிய கண்டுபிடிச்சிடலாம். இதோ பாக்குறியா, இதுதான் எனர்ஜி ட்ரையல். டிம்பக்டுவோட வாகனம் இந்த பக்கத்துல இருந்தா போயிருக்கு. தாத்தா, தூரத்துல ஒரு போர்ட் தெரியுது, அதுதான் மேட்மேக்ஸோட டென்னு நினைக்கிறேன். நீங்க இந்த ஸ்பேஸ்ஷிப்லயே இருங்க, நானும் சுல்புலும் போய் பாத்துட்டு வரோம். எப்பவும் போன் கான்டாக்ட்லயே இருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப சொல்லிட்டே இருங்க. உனக்கு என்னோட உதவி தேவைப்படும் போது நான் ஸ்பேஸ்ஷிப் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். Robot Boy suit on. Robot Boy suit on. நான் பார்க்கறேன், முடிச்சுக்கிட்டப்பா. பிரமாதப்பா, எங்க அம்மா என் கண்ணுக்கு தெரியறாங்கோ. இவ்வளவு பேரா? டிம்பக்டு, என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்க? பாஸ் பாஸ், இம்லியை நான் கடத்திட்டு வந்துட்டேன் பாஸ். இம்லி இங்க இருக்கான்னா அவ கண்டிப்பா வந்துகிட்டே இருப்பான். அவனை இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், அத அவன் லைஃப்ல மறக்கவே கூடாது. எல்லாரும் தயாரா இருங்க. தேவையா? எப்படி
சண்டை இன்னும் முடியவே இல்ல வீர், இப்பதான் ஆரம்பிக்க போகுதே. இம்லி நீ சீக்கிரமா போ, தாத்தா அங்க ஸ்பேஸ்ஷிப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ வரம போக மாட்டேன். மேரி கிறிஸ்மஸ் வீர். நானே இப்ப நேர்ல வந்துகிட்டு இருக்கேன், உனக்கு நான் விஷ் பண்றதுக்காக வந்துகிட்டே இருக்கேன். இந்த ரேசிங்கோட கண்ட்ரோல் அங்கதான் இருக்கும், நான் போய் உனக்கு காப்பாத்த முயற்சி பண்றேன். சீக்கிரம் வந்துடுறேன் வீர். கவுத்து போட்டாங்களே இம்லி. போய் மாடு. இங்க வந்ததுக்கு ஒரு பீஸ் கேக் அவதி சாப்பிட்டு ஓடி போயிடுவோம். தேங்க்யூ இம்லி, தேங்க்ஸ் சொல்போல். வாங்க வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போய் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். ஆமாமா, சீக்கிரமா அங்க போலாம். வந்துட்டாங்க பா, நம்ம வேலைய காட்டுவோம். இம்லி சொல்புல் இங்க இருங்க, நான் இப்பவே வந்துடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தாத்தா வாங்க சீக்கிரமா போலாம். பண்டி வா, எல்லாரும் சேர்ந்து பார்க்ல கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். ஆமா ஆமா வா பண்டி போலாம். நான் இங்கதான் செலிப்ரேட் பண்ணுவேன், நான் யாருக்கிட்டயும் போக மாட்டேன். எல்லாரும் என்ன தேடிதான் இங்க வரணும். வீர் இம்லி, நீங்க எல்லாரும் எங்க போயிட்டீங்க? நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க கேக்ஸும் ஸ்வீட்ஸும் எடுத்துன்னு வர போனோம். ஆமா வீர், அந்த சாண்டா கிளாஸ் எங்க போயிட்டாரு? மொட்டை மாடிக்கு வந்து கிஃப்ட் தருவாருன்னு சொன்னாங்களே, சாண்டா கிளாஸ் போய் ப்ராமிஸ் பண்ணாரா? நான் எவ்வளவு நேரம் மொட்டை மாடியில காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? முன்னு சாண்டா கிளாஸ் எப்பவுமே பொய்யான ப்ராமிஸ் பண்ண மாட்டாரு, அவர் கண்டிப்பா வருவாரு. முன்னு ஜிண்டு, பசங்க சாண்டா கிளாஸ் பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அப்படியே கிஃப்ட்ஸும் வேணும். ஹாய் பசங்களா, யார் யாருக்கெல்லாம் என் மண்டியில வரணும்னு ஆசையா இருக்கு சொல்லுங்க. சொன்னீர் கூட போய் விளையாடலான்னு, அப்படி போயிருந்தா இன்னும் சாண்டா கிளாஸ் கூட வண்டியில போயிருக்கலாம்ல.
பண்டி, கேக்கி, ஃபேக்கி எல்லாரும் வாங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ், இது நாம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும். Thank you. ஓகே பசங்களா, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். யாருக்காவது உதவி தேவைன்னா உடனே செய்யணும், சரியா? பாய் பசங்களா, பாய்.